ஸோ நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, விச் மீன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, போஸ்ட் பண்ணே வெறும் ஆடியோ மட்டும்தான் கேட்கும், பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் தான் சொல்லணும். இது உங்களுக்கு மட்டுமே கிடையாது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுமே பிடிக்கும், ஏன்னா நம்ம சேனலில் முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் பற்றி தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. ஸோ ரீசெண்டாக ஆப் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டேக் யாரையுமே டேக் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒர்க்குமே ஆயிருக்கு. ஒரு வேலை நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யாரையுமே டேக் பண்ணாமல் போஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த விதமான பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுலேருந்து முழுசாக தப்பிக்கிறதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்தே ப்ராப்ளம், இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்தே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன இந்த ஆப் எல்லாம் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் சைடில் ஒரு கைண்ட் ஆஃப் பக், ஏன்னா இயர் எண்டு வேற நிறைய அல்காரிதம் அப்டேட் லொட்டு லுஸ்குன்னெலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில தப்புமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த அப்டேட்டில் அவங்களுக்கு. இது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுல, அவங்களுக்கு மெயில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் டெவலப்பர்ஸ் அதை நோட் பண்ணியிருப்பாங்க, அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமே கண்டிப்பாக நோட் பண்ணி அடுத்த அப்டேட்டில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராப்ளம் மட்டுமே கிடையாது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே வெயிட் 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 அது ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இதனால தான் நான் எப்பவுமே எடுத்தனுமே அப்டேட் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு அதில் எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் ஆப்பை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணல, அந்த பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணல, நீங்கள் அதை பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது சொல்யூஷன் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி போட்டால் வர்றதில்ல, இந்த மாதிரி போட்டால் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவையும் லைக்குமே பண்ணிடுங்க. இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். சாடா, பாய் பாய்.